பேரை கேட்கும்போதே புல்லரிச்சிருது அப்படின்றாங்களே, அந்த அளவுக்கு இந்தியாவில் வந்து அறிவாளி வேற யாரும் இல்லை அப்படின்றதான் என்னுடைய எண்ணம். நினைச்சா நீ சொர்க்க வாழ்க்கையை அமைச்சுக்கிற முடியும். படிப்பவன் வந்து படிக்கப்படும் பொருளோட அப்படியே மெர்ஜாயிடணும், கரைஞ்சிடணும். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. இதுவரை உங்களை எனது காணொளிகள் மூலமாக பல்வேறு வழிகளில் தன்னம்பிக்கையையும் உத்வேகம் அளித்து வந்த நான், ஒரு புதிய முயற்சியாக எனது நண்பரும் எழுத்தாளர் மற்றும் திரைப்படத்துறையில் 200 திரைப்படங்களுக்கு மேல் மக்கள் தொடர்பாளராக பணியாற்றி அனுபவம் பெற்றவரும், திரையுலகம் சம்பந்தப்பட்ட 500 மேற்பட்ட கட்டுரைகளை முன்னணி பத்திரிகைகளில் எழுதியவரும், 150 மேற்பட்ட இலக்கிய மொழிபெயர்ப்பு நூல்களை எழுதியவரும், 40 பத்திரிகையாளராக பணியாற்றி வருபவருமான திரு சுரா என்ற சு ராஜசேகர், அவர் தான் சந்தித்த திரைப்பிரபலங்கள் மற்றும் அவர்கள் வெற்றியடைந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் அவருடைய அனுபவங்களையும் கூறி மேலும் உங்களை உத்வேகமூட்டுவார். அவர் கூறும் அனுபவங்கள் உங்கள் வாழ்விற்கும் பயனளிக்கும் என்று கருதுகிறேன். வணக்கம். வாழ்க்கையில் வெற்றி பெற்று சாதனைகள் படைத்த மனிதர்களை பற்றி நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறது உலக புகழ்பெற்ற மனிதரான ஓஷோ, அவரை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஓஷோ அப்படின்னு சொல்லி அந்த பேரை கேட்கும்போதே உங்களுக்கு அப்படியே உடம்புல வந்து அப்படியே புல்லரிச்சிருது அப்படின்றாங்களே, மயிர் கூச்சரிதல் அப்படின்றாங்களே, அப்படி ஒரு உணர்வு உங்களுக்கு வந்து அப்படியே உண்டாயிரும் அந்த பேரை கேட்கும்போதே. காரணம், இந்தியாவினுடைய மிகப்பெரிய மேதை, ஆன்மீக மனிதர், ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டி, மிகப்பெரிய அறிவாளி ஓஷோ அளவுக்கு இந்தியாவில் என்ன பொறுத்தவரை, தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து, அந்த அளவுக்கு இந்தியாவில் வந்து அறிவாளி வேறு யாரும் இல்லை அப்படின்றதான் என்னுடைய எண்ணம். ஓஷோ தான் அறிவாளிகளுடைய நம்பர் ஒன் இந்தியாவில் இருக்கிறது, இப்போ இருந்ததுலையே. அதை இப்போ எப்படி மகாத்மா காந்தி வந்து நம்ம அஹிம்சை அப்படின்ற ஒரு கோட்பாடு ஒரு வந்து உலகத்துக்கு நம்ம வந்து அஹிம்சைன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை காந்தி எப்படி கொடுத்தாரோ அதை மாதிரி ஓஷோவுடைய தாட்ஸ் அப்படின்ற எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து ஓஷோ தான். ஓஷோ உலகத்துக்கு கொடுத்துருக்காரு, நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகத்திற்கே பிரபஞ்சத்திற்கே ஓஷோ கொடுத்துருக்காரு. அது வந்து நம்ம வந்து மனசுக்குள்ள நினச்சி கூட பார்க்க முடியாது. அது எத்தனை பேர் புரிஞ்சிருப்பாங்க, ஓஷோவை பற்றி எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கிறாங்க, ஓஷோ எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய மேதை, எப்படிப்பட்ட மிகப்பெரிய நினச்சி பார்க்க முடியாத ஒரு இன்டெலிஜென்ட் ஃபிகர் அப்படின்றதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது வேறு விஷயம். ஆனால் கட்டாயம் தெரியணும், தெரியாமல் இருக்கிறதுன்றது தப்பு. ஏன்னா இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய மேதையை பற்றி நம்ம எப்படி தெரியாமல் இருக்கிறது? இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னுடைய வந்து ஓஷோ, இப்போ வந்து நான் ஓஷோன்ற பேரை கேள்விப்படுறப்போ ஓஷோன்ற பேர் கிடையாது, அவர் பேர் ரஜினீஷ், பகவான் ரஜினீஷ் அப்படின்ற பேர், அந்த பேர் தான் இருந்துச்சு. நான் 1977 மதுரையில் எஸ் வெள்ளச்சாமியினோட காலேஜ், அதில் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். தேர்ட் இயர் படிக்கும்போது கல்லூரி நூல் நிலையத்தில் போய் அப்படியே நான் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது, அதில் வந்து குஷ்வந்த் சிங் அப்போ எடிட்டராக இருந்தார், இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி ஆஃப் இந்தியா, இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி வார இதழ், ரொம்ப புகழ்பெற்ற வீக்லி. அந்த புக்கை வந்து அப்படியே அந்த வார இதழை அப்படியே புரட்டிகிட்டே வரும்போது, காட்மென் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டு ஒரு ஆர்டிக்கிள் இருந்துச்சு. அந்த ஆர்டிக்கிள் இருந்துச்சு, அப்போ வந்து இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க. அந்த ஆர்டிக்கிளை நான் படித்தேன், அந்த ஆர்டிக்கிளை படித்தேன். காட்மென், இந்தியாவினுடைய காட்மென், அதாவது தான் கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க, இல்லாட்டி கடவுள் தன்மை இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கவங்க, இல்லாட்டி மற்றவங்க சொல்கிறது, இந்த பேட்டர்னில் ஒரு 4 பக்கம் 5 பக்கம் ஒரு ஆர்டிக்கிள் வந்துருந்துச்சு. அதில் வந்து ஒரு 4-5 ஆட்களை பற்றி அதில் எழுதியிருந்தாங்க இங்கிலீஷில். அதில் வந்து ஓஷோ ரஜினீஷ், இந்த ஓஷோ இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த ரஜினீஷ், தீரேந்திர பிரம்மச்சாரின்னு ஒருத்தர், சாய்பாபா, இந்த மாதிரி ஆட்கள் ஒரு 4-5 பேரை பற்றி ஆர்டிக்கிள் வந்துருச்சு. அந்த ஆர்டிக்கிளை நான் உட்காந்து கல்லூரி நூல் நிலையத்தில் படித்தேன். அப்போ இந்த ரஜினீஷ்ன்ற பேர் என் மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு மதுரையிலேயே ஒரு புக்கு, பெரனியல் பாத், த ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் ஒரு புக்கு, அந்த புக்கு வந்து ரிட்டன் பை பகவான் ரஜினீஷ்னு போட்டிருந்துச்சு. அந்த புக்கை நான் படித்தேன். இப்போ ஓஷோ வந்து இப்போ இவ்வளோ பாப்புலராக இருக்கார்ல, அப்போ இவ்வளோ பாப்புலர் கிடையாது. அதாவது அவரே அந்த ஸ்பிரிச்சுவல் லைனில் வந்து அப்போ தான் காலடி எடுத்து அப்படியே கொஞ்சம் தூரம் 10% ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் பேர் ஓஷோன்ற பேரே இல்லாத காலகட்டம்னு சொல்கிறேன்ல, ரஜினீஷ்ன்ற பேரில் தான் அப்போ தான் அவருடைய கேரியர் வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஸ்பிரிச்சுவல் பயணம் வந்து ஸ்டார்ட் ஆகுற நேரம். மொத்தமே வந்து
இப்போ இருக்கிறது மாதிரி புத்தகங்கள்லாம் நிறையா அப்போ வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகி இப்போ நிறைய இருக்குல்ல, இது மாதிரிலாம் இல்லாத ஒரு காலம். இங்கிலீஷில் அந்த புக்கை படித்தேன். அந்த புக்கை படித்த உடனே எனக்கு அப்படியே இதுக்கு முன்னாடி அந்த பேட்டர்ன் புக்கு நான் படித்ததே இல்லை. சே, இப்படி ஒரு புக்கா, இப்படிப்பட்ட ஒரு லைன்ஸா, என்ன பியூட்டிஃபுல் சென்டென்ஸ் ஃபார்மேஷன், எளிமையான வாக்கிய அமைப்பு, மிகப்பெரிய விஷயங்களை எளிய வார்த்தைகளில் அவர் சொன்ன அந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த டோட்டல் புக்கையே படித்த உடனே நான் வந்து கிட்டத்தட்ட ரஜினீஷனுடைய ரசிகன் ஆகிட்டேன். அந்த புக்கை படித்த உடனே ரஜினீஷனுடைய ரசிகன் ஆகிட்டேன். ரசிகனாகி இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆளுடைய புத்தகம் நம்ம படித்தது இல்லையே அப்படின்னு வரும்போது அவர் மேலே பெரிய மரியாதை மதிப்பு எனக்கு உண்டாச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னென்னா, அப்போவே அதாவது உலகத்தில் வந்து பொதுவாக நம்ம ஆன்மீக மனிதர்கள் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து இந்த உலகம் வந்து மாயைன்னு வாங்க, இந்த உலகம் மாயை, இது ஒரு மாயையான உலகம், இதுக்கு பிறகு வந்து இறந்து போன பிறகு, அது கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி, இந்து மதமாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், இறந்து போன பிறகு அப்படியே சொர்க்கம்னு சொல்லி ஒன்று இருக்கும், கடவுள்கிட்ட நம்ம போகலாம், அதுதான் ஒரு பேரின்ப வாழ்க்கை, இந்த உலகம்ன்றது மாயை, இதில் வந்து பல துயரங்கள் துன்பங்கள் அது இதெல்லாம் இருக்கலாம், போன பிறவியில் நம்ம செஞ்ச பாவத்தினால, இல்லாட்டி நம்ம மூதாதையர்கள் செஞ்ச பாவத்தினால, போன பிறவியில் நம்ம செஞ்ச பல அட்டூழியங்கள்னால, அட்ராசிட்டிஸ்னால, பாவ செயல்களால் நமக்கு வந்து இப்படி கிடச்சிருக்கு, பாவங்கள் புண்ணியம் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மேட்டர்கள் இப்படி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தது. ஓஷோ தான், அதாவது ரஜினீஷ், இப்போ ஓஷோன்னு சொல்லக்கூடிய ரஜினீஷ் தான் இந்த பேட்டர்ன் லைன் இருக்கு இல்லையா, அதில் இல்லை, அவர் வந்து இதிலேருந்து அப்படியே 10% அப்படியே இதுலேருந்து மாறினார். மாறி அவர் என்ன சொன்னாரா, திஸ் இஸ் ஏ பியூட்டிஃபுல் வேர்ல்டு, இவங்க எல்லாருமே இந்த உலகம் மாயேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது இந்து மத ஆன்மீக மனிதர்கள், சாமியார்கள்னு நம்ம சொல்கிறோம்ல, இவங்கள்லேருந்து பெரிய பெரிய ஆள்களாக நம்ம தலையில் வச்சு கொண்டாடிக்கிட்டு கொண்டாடிய இப்போவும் கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனிதர்கள் அநேகமாக, எக்ஸப்டு ரஜினீஷை தவிர, ஓஷோவை தவிர, எல்லாருமே இந்த உலகம் மாயைன்னு தான் சொன்னாங்க. இதுக்கு பிறகு வேற ஒரு உலகம் இருக்குது, இன்னும் அடுத்து 7 பிறவிகள் இருக்குது, இப்படி தான் சொன்னாங்க. அவர் வந்து இதிலேருந்து அப்படியே டிஃபர் ஆனார். டிஃபர் ஆகி சொன்னார், திஸ் இஸ் த பியூட்டிஃபுல் வேர்ல்டு, திஸ் இஸ் எ பியூட்டிஃபுல் வேர்ல்டு, இந்த உலகம் அழகானது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மனிதர்களுக்காக படைக்கப்பட்டிருப்போது, உனக்காக படைக்கப்பட்டிருக்கு, இந்த விஷயங்கள் எதையுமே நீ அவாய்ட் பண்ணாத, எல்லாமே நீ மகிழ்ச்சியாக இருக்கணும், நீ சந்தோஷமாக இருக்கணும், நீ குதூகலமாக இருக்கணும், இந்த உலக வாழ்க்கையை நம்ம ஹாப்பியாக ஆக்கிக்கிறணும் அப்படின்றதுக்காக இயற்கையோ கடவுளோ எது வேணாலும் படைக்கப்பட்டது, இந்த உலகத்தை நீ வந்து ரொம்ப ஹாப்பியாக வாழ், இதுக்கு பிறகு ஒரு உலகம் கிடையாது, இதுக்கு பிறகு கிடையாது, நீ செத்து போயாச்சுன்னா அதோட மேட்ரு ஓவர், இதுக்கு பிறகு ஒன்று கிடையாது, ஏன்னா சொர்க்கம் நரகம் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நோ சொர்க்கம் நோ நரகம், அதாவது சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்து அவர் இப்படி தான் சொல்வார், சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்து இப்போ யாராவது வந்து சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்தவன் எவனும் வந்து நம்ம பார்த்தது கிடையாது, நான் போனேன் கடவுள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன், கடவுள் என் கூட பேசினார், கடவுள் கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்லாம் ஒருத்தன் கூட சொர்க்கத்துலேருந்து வந்து ஒருத்தனை கூட நம்ம பார்த்ததே கிடையாது. அதேமாரி நரகம் அப்படின்றதுக்காக வந்து அப்படியே வந்து எண்ணெய் கொப்பரையில் போயிட்டு காய்ச்சி, அந்த எண்ணெய் கொப்பரையில் போய் காய்ச்சி துடிச்சிட்டு வந்து எவனும் வந்து திரும்பி வந்து அப்படியெல்லாம் நம்ம யாரையும் பார்த்தது கிடையாது. அதனால் அந்த சொர்க்கம் நரகன்றதே மனித கற்பனைகள், சொர்க்கன்றதும் ஒன்றும் கிடையாது, நரகன்றதும் ஒன்றும் கிடையாது, அப்படிப்பட்ட மேட்ரே இல்லை, இந்த லைஃப் மட்டும்தான் முக்கியம், அந்த செத்து போயாச்சுன்னா அதனுடைய மேட்ரு அதோட முடிஞ்சு போச்சு, 7 பிறவியெல்லாம் ஒரு பிறவியும் கிடையாது, ஒரே பிறவி தான், இது ஓஷோ மட்டும்தான், ரஜினீஷ் மட்டும்தான் சொன்னது, வேறு யாருமே கிடையாது, நோபடி. அப்போ யோசித்து பாருங்கள், 77 என்னுடைய 21 வயசில் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவனான நான் அதை படித்தேன். அதை படிக்கும்போது என் மனசுக்குள்ளே ரஜினீஷ் ஆழமாக, ஓஷோ வந்து ஆழமாக என் மனசுக்குள்ளே வந்து நுழைஞ்சிட்டாரு. சே, என்ன அருமையான இது, இவர் சொல்கிறது தானே கரெக்டு, சொர்க்கத்தில் வந்து போயிட்டு வந்தவர் நம்ம யாரை பார்த்தோம், நரகத்துக்கு போயிட்டு வந்த ஆள் யாரை பார்த்தோம், இந்த போன பிறவி அந்த பிறவி அடுத்த பிறவி 7 பிறவி அதெல்லாம் கிடையாது, இது ஒன்று தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள்லாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும், எப்படின்னா இந்த உலகம் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா, இதுதான் நாம் நினச்சா நம்முடைய வாழ்க்கையை சொர்க்கம் ஆக்கிக்கிறலாம், நாம் நினச்சா அந்த வாழ்க்கையை நரகம் ஆக்கிக்கலாம். இப்போ பல பேர் வந்து கஷ்டப்படுறாங்க, துன்பத்தில் இருக்காங்க, துயரத்தில் இருக்காங்க, கடன் தொழிலில் இருக்காங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகளை சிக்கல்களில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க, பேராசைப்பட்டு பல காரியங்களை செஞ்சு காலை தூக்கி வச்சு அப்படியே மன மீதி இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, பல பேர் வந்து வாழ்க்கையை நடத்த முடியாமல் அகலக்கால் வச்சு தூக்கு மாட்டி இறந்துடுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க, குடும்பத்தோடு விஷம் குடித்து இறந்துடுறாங்க, அப்படியே துவண்டு போய் நோயாளியாகி உடம்பெல்லாம் நோயை உண்டாக்கி வச்சுக்கிட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சு அப்படியே வந்து வாழ்வதா சாவதான்னு நினச்சி போராடிக்கிட்டு இருக்காங்க, இப்படியெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இது ஒன்று. 100 வகையில் பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக
அந்தந்த அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் காலத்துக்கு வைக்கிறது, அது அந்த காரியத்தை தொடர்ந்து செயல்படுறது, அதில் வெற்றி பெறுறது, சாதனைகள் படைக்கிறது, மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டாக்குறது அப்படின்றது. அது வந்து எல்லா வகையான அரசியல்வாதியாக இருக்கலாம், தொழில் அதிபர்களாக இருக்கலாம், ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கலாம், இல்லாட்டி இலக்கியவாதியாக இருக்கலாம், கவிஞராக இருக்கலாம், எழுத்தாளராக இருக்கலாம், ஓவியராக இருக்கலாம், இன்னும் பல துறைகள் என்னென்ன துறைகள் இருக்கோ, ஒரு லெக்சரராக இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருக்கலாம், ஃபிலாசபராக இருக்கலாம், சயின்டிஸ்டாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், ஒரு பொறியியல் வல்லுநராக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஃபிலாசபராக இருக்கலாம், மிகப்பெரிய தத்துவ ஞானியாக இருக்கலாம், எந்த லைன் வேணாலும், எந்த லைன் எப்படிப்பட்ட லைன் எடுத்தால் கூட அந்தந்த லைனில் அப்படியே வந்து மிகப்பெரிய சாதனைகளை பண்ணி இந்த வாழ்க்கையை சந்தோஷத்திற்குரிய, அவங்களை பார்த்தீங்கன்னா கவலை கவலை எதுவுமே இருக்காது, ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே அப்படி தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. இதை வாழ்க்கையை அவங்க பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருப்பாங்க, மனைவி குழந்தைகளோட அருமையான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. அவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அந்த பொருள்லாம் வாங்குவாங்க, எங்கெங்கே போகணும்னு நினைக்கிறாங்க அந்த இடங்களுக்கெல்லாம் போவாங்க, என்னென்ன பொருள் இதை சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சாப்பிடுவாங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கவலை எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்போ வந்து அவங்க வாழ்க்கையை சொர்க்கமாக ஆக்கிக் கொள்கிறார்கள். அப்போ இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரை தண்ணி அடிச்சுட்டு மது அருந்திட்டு அப்படியே கிடந்து அவன் வாழ்க்கையை நரகமாக்கிறான். பல பேர் வந்து பெண் மோகத்தினால காம வெறியினால் தன்னுடைய வாழ்க்கையை குட்டிச்சுவராக்கிறது, இந்த மாதிரி பல வகையானது இருக்குது. அப்போ நினச்சி பார்த்தா மனிதன் நினைத்தால் வாழ்க்கையை சொர்க்கமாகவும் ஆக்கிக்கொள்ளலாம், நரகமாகவும் ஆக்கிக்கொள்ளலாம். இது மனிதன் கையில் தான் இருக்குது, இந்த பிறவியிலேயே தான் சொர்க்கமாக்கிக் கொள்வதும் நரகமாக்கிக் கொள்வதும் உன் கையில் தான் இருக்குது. சொர்க்கம் நரகம்ன்றது எங்கேயோ கிடையாது, இங்கேயே இருக்குது. நீ நினச்சா இப்போ நரக வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்க, நினச்சா நீ சொர்க்க வாழ்க்கையை அமைச்சுக்கிற முடியும். சொர்க்க வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு இருக்கவன் அப்படியே திசை மாறி போய் தறிகட்டு போயாச்சுன்னா நரக வாழ்க்கை ஆயிரும் அவன் வாழ்க்கை. இதுதான் ரஜினீஷ் ஓஷோ சொன்னது. இந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நம்ம யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் நான் யார் வேணாலும் நம்ம நினைச்ச நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கை வந்து ஒரு நாள் என்றைக்காவது ஒரு நாள், அது எப்போன்றது சொல்ல முடியாது. 60 வயசா, 70 வயசா, 80 வயசா, 90 வயசா, 95ஆ, 100ஆ, 105ஆ, 110ஆ, அப்படி கூட வாழலாம்ல. அத்தனை வருஷங்கள் கூட நம்ம உயிரோடு இருக்க முடியும்ல, பல சாதனைகளை பண்ணலாம்ல, துடிப்பாக இருக்கலாம்ல, அப்படியே துணி பல எந்த விதமான இதெல்லாம் உற்சாகத்தோடு நம்ம இருக்கலாமே. 100 வயசு கூட, 100 வயசில் கூட உற்சாகமாக இருக்கக்கூடிய மனிதர்களாக நம்ம பார்த்துருக்கோமே. அப்படி வரும்போது இந்த வாழ்க்கையை நம்ம எந்த அளவுக்கு ஹாப்பியஸ்ட் லைஃப் அப்படி அமைச்சுக்கிறணும் அப்படின்றத ஓஷோ வந்து ரஜினீஷ் சொல்லியிருக்காரு. அதை நம்ம இப்போ நினச்சி பார்த்தா இப்போ வந்து இதுதான் வாழ்க்கையில் வந்து அப்படியே சக்ஸஸ்ஃபுல் மேன், வாழ்க்கையில் வெற்றி பெறுவது, வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய சாதனைகள் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல. அது வந்து பணத்தை சம்பாதிச்சு தான் ஒருத்தர் வந்து அப்படி வந்து இதாகணும்னு அவசியம் இல்லை. இந்த விஷயத்தை அப்படியே ஓஷோ சொன்னதை ரஜினீஷ் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம வந்து அப்படியே மனப்பூர்வமாக நம்ம மனசுக்குள்ளே அப்படியே ஏற்றிக்கிட்டு இது அப்படி செயல்பட்டோம்னாலே இந்த வாழ்க்கையை சொர்க்கமயமாக மிக அருமையான ஒரு வாழ்க்கையாக அமைச்சுக்கிறலாம். இது வந்து அவர் சொன்னது. இப்போ என்னென்னா இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ரஜினீஷ் தான் ஓஷோன்றது இப்போ சொல்லிட்டேன். ஏன்னா முதல்ல ரஜினீஷ், பின்னாடி அவர் ஓஷோன்ற பேரில் வந்து பின்னாடி அவர் டெவலப் ஆகிட்டார். ஓஷோன்ற பேரில் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டார். ஆரம்பத்தில் நான் படிக்கும்போது ரஜினீஷ்ன பேரில் தான் படித்தேன்றதுக்காக இப்போ ரஜினீஷ் ரஜினீஷ்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இனிமேல் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு ஓஷோன்ற பேரில் சொல்லிடுறேன். ஏன்னா ஓஷோன்ற பேரில் தான் அவர் உலக அளவில் ரொம்ப பாப்புலர் ஆகிருக்கிறதுனால இப்போ ஓஷோன்ற பேர்லேயே நான் சொல்கிறேன் அவரை பற்றி. இப்போ நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லைஃப், இப்போ நம்ம அவருக்கு அவர் என்ன அவர் சொல்லக்கூடிய மிகப்பெரிய மேட்டர் என்னென்னா, எல்லாருமே வந்து பல விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. பல இந்து மத ஆன்மீக மனிதர்களும் சரி, வேறு மதங்களில் இருக்கக்கூடியவங்களும் சரி, அப்போ உதாரணத்துக்கு மது அருந்துறதுன்னே வச்சுக்கிடுவோமே, மது அருந்தக்கூடிய விஷயம்னாலே இது கெட்டது, இது பாவம், இது குடிக்கிறதே தப்பு, இது தப்பு, இது ரைட்டு, இது தப்பு ரைட்டு, இதுன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், இதை யூஸ் பண்ணக்கூடாது, இதை வந்து தொட்டாலே பாவம், இதை வந்து இதை தொடலாம், இதை தொடக்கூடாது, இப்படி பல விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்களை அதாவது அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஓஷோ வந்து எதையுமே அவாய்ட் பண்ணாதன்றார். டோன்ட் அவாய்ட் எனி திங் இன் த வேர்ல்டு, எதையுமே அவாய்டு பண்ணக்கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாமே உனக்காக படைக்கப்பட்டிருப்பதான். ஒரு மலை இருக்குது, அழகான மலை, ஹில், மவுண்டன், அது வந்து நம்ம ரசிக்கிறதுக்காக தான். ஒரு பியூட்டிஃபுல் ட்ரீஸ், அருமையான மரங்கள், செடிகள், கொடிகள், வானம், நிலவு, சூரியன், நட்சத்திரங்கள், மேகம், நீர், குளம், ஏரி, கடல், ஆறு, இது இதே மாதிரி மலைச்சிகரங்கள், இப்படி மலர்கள், ஆயிரக்கணக்கான ஃப்ளவர்ஸ், மலர்கள், இப்படி ஒவ்வொன்றா பார்த்திங்கன்னா அப்படியே அப்படி மலர்கள், அப்படியே ரோஜாப்பூவே வேறு வேறு கலர்களில், அப்படியே டேலியா, சிரியா, லில்லி, இப்படியே ஒவ்வொரு நம்ம இதில் பார்த்தா செவந்தி அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல, முல்லை, அல்லி, இது மாதிரி ஏகப்பட்டது, இல்லை எந்த இதை மாதிரி ஆயிரக்கணக்கான ஃப்ளவர்ஸ், மல்லிகை,
பிச்சு அப்படிலாம் சொல்கிறோம்ல, இந்த மலர்கள்லாம் அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இந்த மலர்களை நம்ம பார்க்குறோம், ரசிக்கிறோம். இப்போ எத்தனை பேர் அந்த மலர்களை பார்க்குறோம், எத்தனை பேர் ரசிக்கிறாங்க, எத்தனை பேர்? அப்போ அவர் என்ன சொல்கிறாருனா, எதையுமே அவாய்ட் பண்ணாதீங்க. இந்த அழகான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அனுபவிங்க, வாழ்க்கையில் அனுபவிங்க. இப்போ மது இருக்குது, மது இருக்குது அப்படின்றக்கா, இப்போ சும்மா உதாரணம் பேச சொல்கிறேன், ஒரு 10 பாட்டில் பிராண்டி ஒரு இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம தண்ணி அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு ஆசை வருதுன்னு வச்சுக்கிறோம், ஆசை வந்துச்சு, ஆசை வரல என்ன விஷயம் வேறு, ஆசை வருது அவன் தனி அதுக்கு வந்து மது அருந்தணும்னு நினைக்கிறான். நினைக்கும்போது அவர் என்ன சொல்லணும், அவாய்ட் பண்ணாத, மது தண்ணி அடிக்கணுன்ற மாதிரி தோணுதா, அடி, எவ்வளோ அடிச்சிருவ, 2 பெக்கு 3 பெக்கு 4 5 அவ்வளோதானே. அதுக்கு பிறகு வந்து பாட்டில் இருக்கும், நீ வந்து அதை தொடக்கூட மாட்ட, ஏன்னா உன்னோடைய ஆசை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதேமாதிரி பெண், ஒரு பெண்ணை வந்து பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி உன் மனசுக்குள்ளே தோணுதா, அப்படிப்பட்ட உரிய வாய்ப்பு, வாய்ப்பு கிடைக்கல என்ன விஷயம் வேறு, வாய்ப்பு கிடச்சிச்சின்னா, அப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சிச்சின்னா, அதை வந்து யூஸ் இட், யூஸ் ஹர், அதில் என்ன தப்பு, வாய்ப்பு கிடைச்சதுன்னா டோன்ட் அவாய்டு. ஏன்னா இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவாய்டு பண்ணால் அந்த அவாய்ட் பண்ணுறோம் இல்லையா, அவங்க 24 hours அதை பற்றி தான் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ பல நேரங்களில் வந்து இப்போ வந்து இப்போ இந்த காஞ்சிபுரத்தில் கூட கோயிலில் வந்து அந்த அர்ச்சகராக இருக்கிறது ஒரு பெண்ணுக்கிட்ட தப்பாக நடந்தார் அப்படின்றதெல்லாம் வீடியோலாம் வந்து அப்படி பேப்பர் புக்கிலெலாம் வந்துச்சு இல்லையா. அது காரணம் என்ன, அதாவது என்னென்னா, பெண் அப்படின்னாலே அது வந்து அவ பக்கத்தில் நிற்கிறதோ தொடுறதோ பாவம் அப்படின்னு நினைக்கிறதுனால அந்த தொடுறது பாவம், பேசுறது பாவம், பழகிறது பாவம், இப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சி 24 மணி நேரமும் தட் மேன் இஸ் திங்கிங் அபவுட் தட் லேடிஸ். அதான் ஓஷோ சொல்கிறது, நீ எதை வந்து சப்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறியோ, எதை வேண்டாம்னு நினைக்கிறியோ, எதை வந்து அழுத்தி அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறியோ, ஆனால் அதை பற்றி தான் எப்போவுமே நினச்சிக்கிட்டே இருக்க. தண்ணி அடிக்கணும்னா தண்ணி அடித்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு மேட்ரு, ஆனால் தண்ணி அடிக்காமல் அந்த இது அடிக்கணும் தப்போ, இது இது குடித்தா தப்போ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா 24 மணி நேரமும் நீங்கள் வந்து பிராண்டியோ விஸ்கியோ ரம்மையோ ஏதோ ஜின்னையோ ஓட்காவையோ ஏதோ தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி தான் பெண்களையும், அதை மாதிரி டோன்ட் சப்ரஸ் எனி திங். இப்போ உதாரணத்துக்கு அவர் என்ன சொல்கிறாங்க, ஸ்ப்ரிங், இப்போ ஸ்ப்ரிங் இருக்குல்ல, அந்த ஸ்ப்ரிங்கை வந்து அப்படி இருக்குது அப்படின்னா ஸ்ப்ரிங்கை அமுக்குறோம், அமுக்கணுன்னா எந்த அளவுக்கு அமுக்குதோ அமுக்குறோமோ அந்த ஸ்பீடில் ஸ்ப்ரிங் எந்திரி அந்த ஸ்ப்ரிங் எந்திரிக்கும், எந்திரிச்சு அப்படியே துள்ளும். இதை மாதிரி தான் டோன்ட் சப்ரஸ் எனி திங், டோன்ட் அவாய்ட் எனி திங், அலோ எவ்ரி திங் அப்படின்றதான். இது வந்து பாவம் புண்ணியம் கெட்டது நல்லது அப்படி கெட்டது நல்லதுன்றதெல்லாம் அப்படிலாம் வாழ்க்கையில் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்றதான் ஓஷோவினுடைய இது. இது இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இப்போ லைஃப்பில் வந்து அப்படியே நீங்கள் நினச்சி பாருங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நமக்காக படைக்கப்பட்டிருப்பது, நமக்காக இருப்பது, மனித வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பதற்கு, ஆணோ பெண்ணோ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, இதெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தான் நம்மளை சுற்றி இதெல்லாம் இயற்கை படைச்சிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா, இப்போ சில பேர்லாம் நம்ம வந்து இப்போ காஷ்மீருக்கு போவாங்க, சிம்லாவுக்கு போவாங்க, ஊட்டிக்கு போவாங்க, கொடைக்கானலுக்கு போவாங்க. அங்கே போய் இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் வச்சுக்கிறோம், அந்த பிஸ்னஸ் மேன் அங்கே போவார், ஊட்டி கொடைக்கானல் போவார், அப்படியே போய் பொட்டானிக்கல் கார்டனில் போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு லேப்டாப்போ என்னத்தையோ ஒன்று வச்சுக்கிட்டு அப்படியே அதை பார்த்துக்கிட்டு, இவர் ஆஃபீஸ் மேட்ரு சென்னையில் ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கிறோம், இந்த சென்னை ஆஃபீஸ் மேட்ரு அதில் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பார். நம்ம ஆஃபீஸில் வந்து இன்றைக்கி வேலை எல்லாம் எப்படி நடந்திருக்கும், அந்த சரக்குகள்லாம் வந்து அப்படியே அனுப்பியிருப்பாங்களா, இல்லாட்டி அங்கேருந்து வர வேண்டிய பணமெல்லாம் இங்கே வந்திருக்குமா, நம்ம மேனேஜர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி என்னாச்சு அந்த ரூபாலாம் வந்துச்சா அப்படி இப்படி. இவர் ஃபுல்லாகவே வந்து இவர் உட்காந்துருக்கிறது வந்து பொட்டானிக்கல் கார்டன் ஊட்டி, ஆனால் இவர் வந்து ஃபுல்லாகவே இவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபுல்லாக சென்னை மெட்ரோ பாம்பேக்கு வந்து இவர் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனோ, கல்கத்தாவுக்கு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனோ, பெங்களூருக்கு வந்து இவருடைய வர்த்தக தொடர்புகளோ, இந்த மேட்ருகளை போட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் போட்டு கேட்டுக்கிட்டு கிடக்கிறது. அது பிறகு இது டைம் முடிஞ்சு போயிடும் சரினு சொல்லிட்டு அந்த லேப்டாப் ஆஃப் பண்ணிவிட்டு பேசாமல் எந்திரிச்சு வரும். இப்போ என்ன மேட்ருனா, இவர் ஊட்டியில் எங்கே இருக்கார், ஊட்டியில் சும்மா போய் அந்த இடத்துல ஒரு சிமெண்ட் பெஞ்சில் போய் ஆள் உட்காந்துக்கிட்டு கிடக்கிறாரே தவிர, ஹீஸ் இன் சென்னை. இதுதான் வந்து ஓஷோ சொல்கிறது, அதாவது ஃபிசிக்கலி வந்து நீ வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கே தவிர, சிம்லாலேயோ காஷ்மீர்லேயோ கொடைக்கானல்லையோ ஊட்டிலையோ ஏற்காட்டிலையோ மூணார்லேயோ இருக்கிறே தவிர, யுவர் மைண்ட் இஸ் இன் சம் அதர் பிளேஸ், இன் யுவர் பிளேஸ் சென்னை. அதனால் வந்து நீ உடல் ரீதியாக அங்கே இருந்தால் கூட யூஆர் இன் சென்னை, யுஆர் நாட் இன் ஊட்டி, யுஆர் நாட் இன் கொடைக்கானல், யுஆர் நாட் இன் மூணார், யுஆர் நாட் இன் காஷ்மீர், யுஆர் நாட் இன் சிம்லா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் எந்த இடத்துக்கு நம்ம போகிறோமோ அந்த இடத்துல தான் நம்ம இருக்கணும், அங்கே இருந்து அலைவாயே கூடாது, வேறு எதையோ நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ உதாரணத்துக்கு நீ வந்து மெடிடேஷன் அப்படின்றதெல்லாம் சொல்கிறோம்ல, மெடிடேஷன் அப்படின்னோடனே அப்படியே அப்படியே சப்பனம் போட்டு காலையில் உட்காந்து அப்படியே மனசை ஒருநிலைப்படுத்தி அப்படியே ஒரு ஜட்டியை போட்டு உட்காந்துக்கிட்டு இல்லாட்டி அரைக்கால் ட்ரௌசரை போட்டு உட்காந்து சூரியனை பார்த்துக்கிட்டு அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இவர் அதெல்லாம் வேண்டான்றார் ஓஷோ.
அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 100% நம்ம யூஸ்வலாக நம்ம லைஃப்பில் வந்து எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதுலேருந்து 100% அப்படியே விலகும். ஓஷனுடைய ஆனால் ஓஷோ மெட்ரோ தான் ஏ1, ஓஷோ மெட்ரோ தான் தி பெஸ்ட்டு, அவர் சொல்கிறது தான் கரெக்டு, அதான் உண்மை. என்னென்னா மெடிடேஷன் அப்படிங்கும்போது மெடிடேஷன்றதெல்லாம் அப்படி உள்ளலாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் தேவை கிடையாது. அப்படியே ஜட்டியை போட்டுக்கிட்டு அப்படியே பேர்பாடியோடு உட்காந்துக்கிட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. தட் இஸ் நாட் மெடிடேஷன், அது மெடிடேஷனே கிடையாது. மெடிடேஷன் அப்படின்றது என்னென்னா 100% ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ரெண்டுமே அப்படியே கரைஞ்சிடுறது. அது தனித்தனியாக அப்ஜெக்ட் சப்ஜெக்ட் தனியாகவும் ஆப்ஜெக்ட் தனியாகவும் இல்லாமல். இப்போ உதாரணத்துக்கு அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்படி சொல்கிறாரு, அதாவது இப்போ நம்ம வந்து இப்போ சாப்பிட்றோம் இல்லையா, உணவு உண்றோம், அப்படியே வந்து அப்படியே சாம்பார் ரசம் மோர் அப்படியே சாப்பிட இதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, கூட்டு இதெல்லாம் வச்சு அந்த சாப்பிடும்போது 100% கான்சன்ட்ரேஷன் ஒன்லி இன் ஈட்டிங், சாப்பிட்றதுல மட்டும்தான் கவனம் இருக்கணும், வேறு கவனமே இருக்கக்கூடாது. இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆஃபீஸ் மேட்டர் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, என்ன இருக்கும் அந்த இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்திருக்குமா, பணம் வந்திருக்குமா, பணம் அதுக்கு என்ன பண்ணுவோம், இப்போ ஏதாவது செய்யணுமே அப்படின்றதோ இல்லாட்டி வேறு ஏதாவது விஷயங்களை நினச்சிக்கிட்டோ இப்படி நினச்சா நம்ம கை வந்து சாப்பாடை வந்து வாயில் வச்சுக்கிட்டு இருக்குமே தவிர நம்ம கவனம் வேறு எங்கேயும் இருக்கும், நம்ம கவனம் இங்கே கிடையாது, இங்கே கிடையாது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்களும். இப்போ ஓவியம் வரைகிறோம், ஓவியம் வரைகிறப்போ ஒரு ஓவியம் ஓவியன் ஓவியம் வரைகிறப்போ 100% அப்படியே கான்சன்ட்ரேஷன் அந்த ஓவியம் வரைகிறதுலையே தான் இருக்கணும். அதேமாதிரி நம்ம புக்கு படிக்கிறோம், ஒரு இலக்கியம், இப்படி வைக்கம் முகமது பஷீரோ, தகழி சிவசங்கர் பிள்ளையோ, எஸ்கே பொட்டைக்காட்டோ, எம்டி வாஸ்தவநாயரோ, டிஎஸ் எலியட்டோ, ஆஸ்கர் வைல்டோ, ராபர்ட் ஃப்ராஸ்டோ, வால்ட் விட்மனோ, அப்படி அப்படி எமிலி டிக்கின்சனோ, அப்படி அப்படி ரவீந்திரநாத் டாகூரோ, பிரேம்சந்தோ, சரச்சந்திர சட்டர்ஜியோ, அப்படி படித்து அப்படி வரும்போது ஜெயகாந்தனோ, இப்படியெல்லாம் படிக்கும்போது 100% நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த ரைட்டிங்ஸில் தான் இருக்கணும், அந்த கதையிலையோ கவிதையிலையோ இப்படி தான் இருக்கணும் 100%. அப்படியே அந்த ரைட்டிங் கூட நம்மளை அப்படியே சிவாஜி கணேசன் வந்து படங்களில் நடிக்கும்போது கதாபாத்திரத்தோடு அப்படியே ஒன்றிடுவார் இல்லையா, 100% அப்படியே டெடிக்கேஷன் அப்படி ஒன்றாயிடணும், ஒன்றாயி அப்படியே கரைஞ்சி கரைஞ்சி போயிடணும். அதை படிப்பவன் படிப்பவன் வந்து படிக்கப்படும் பொருளோட அப்படியே மெர்ஜாயிடணும், கரைஞ்சிடணும் அப்படி. அது அது அதுதான் தட் இஸ் மெடிடேஷன். அப்போ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டும் கரைஞ்சிக்கிறப்போ தட் இஸ் மெடிடேஷன், அதுதான் மெடிடேஷன். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லலாம், இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பகவத்கீதையில் கூட அவர் சொல்வார், ஓஷோ சொல்வார், பகவத்கீதையில் வந்து கர்மத்தை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் வந்து அர்ஜுனன்ட்ட சொல்கிறாரு அப்படின்னு, கர்மத்தை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரஜினிகாந்த் கூட அவர் வந்து அவருடைய கல்யாண மண்டபத்தில் ராகவேந்திர கல்யாண மண்டபத்தில் அவருக்கு கொஞ்சம் கரெக்டாக இதை புரிஞ்சுக்கல, புரியாமல் பகவத்கீதையினுடைய மேட்டரே அது நிறைய பேருக்கு அந்த இது உண்டு, கர்மத்தை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னா அது என்ன அர்த்தம், கர்மத்தை பலனை எதிர்பார்க்காம ஒரு கர்மத்தை யாராவது செய்வாங்களா, ஒரு காரியம் செய்கிறோம், காரியம் செய்கிறப்போ அது என்ன கிடைக்கும்னா தானே கரெக்டு, அது வந்து என்ன பலனையே எதிர்பார்க்காமனா நம்ம ஏமாத்த மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி பொதுவாக அநேகமாக 99% பீப்புள் அப்படி தான் நினைப்பாங்க. நான் கூட அப்படி தான் நினச்சேன், என்ன கர்மத்தை செய் பலனை எதிர்பார்க்கறதுன்னு பகவத்கீதையில் சொல்லியிருக்காப்புல, எப்படி இது பலனை எதிர்பார்க்காம எப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியும், நான் நினச்சது மாதிரி தான் ரஜினிகாந்த் நினச்சார் அப்படி. அப்போ ரஜினிகாந்த் பேசும்போது நான் ஆச்சரியப்படலை, ஏன்னா வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் அவரும் நினச்சிக்கிட்டு இருக்காரு, இதே மாதிரி தான் எல்லாருமே நினச்சாங்க. ஓஷோ வந்து பகவத்கீதைக்கு உரை எழுதியிருந்தார், அந்த உரையை படித்தேன், படிக்கும்போது அடடா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேள்விப்படாத ஒரு மேட்ரு, தெரியாத ஒரு மேட்ரை ஓஷோ வந்து அருமையான ஆங்கிளில் வந்து இந்த மேட்ரை சொல்லியிருக்காரு அப்படின்னு அதை படிக்கும்போது நினச்சேன். பகவத்கீதை பகவத்கீதைக்கு ஓஷோ எழுதின உரையை படிக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, கர்மத்தை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னா பலனை எதிர்பாராதேன்னா அந்த அர்த்தம் அல்ல. ஒரு இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு கர்மத்தை செய்கிறோம், ஒரு வேலை செய்கிறோம், ஒரு பணியை செய்கிறோம், ஒரு கார்பெண்டர் ஒரு மரத்தை விட்டுறாரு இல்லாட்டினா ஒரு அது நாற்காலியாவோ எனக்கோ ஒன்று செய்கிறாரு, இந்த காரியத்தை செய்யும்போதே இதுக்கு என்ன கிடைக்கும், இது என்ன ரூபா கிடைக்கும், எவ்வளோ பணம் கொடுப்பாங்க, நம்ம நினைக்கிற ரூபா கிடைக்குமா, அதோட கம்மியாக கொடுத்துருவாங்களா, என்ன கிடைக்கும்னே தெரியலையே, இப்படி நினச்சிக்கிட்டே இந்த காரியத்தை பண்ணால் நம்முடைய கவனம் வந்து நம்ம செய்யக்கூடிய தொழில் இருக்கு இல்லையா அதில் இருக்காது. ஏன்னா அதில் வந்து 60% தான் இந்த கவனம் இருக்குமே தவிர இந்த 40% வந்து நம்ம கவனம் வேறு எங்கேயும் இருக்கிறதுனால இதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற ரிசல்ட்டை நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த அறகுறைன்றம்ல செய்யக்கூடிய வேலை வந்து அறகுறையாயிரும், அறகுறையாயிரும். அது 100% வந்து ஒரு பெர்ஃபெக்ஷன்றாங்களே முழுமைன்றாங்களே அந்த முழுமை அதில் இல்லாமல் போயிடும். அதனால் வந்து 100% கான்சன்ட்ரேஷனோடு கர்மத்தை செய் பலனை எதிர்பார்க்க, பலனை எதிர்பார்க்காமல் கர்மத்தை செய்தால் அந்த செய்யக்கூடிய காரியத்துக்கு என்ன கிடைக்குமோ கிடைக்கணுமோ அது ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கும். ஏன்னா 100% டெடிக்கேஷன் இல்லையா நம்ம செய்யக்கூடிய வேலையில், அது கிடைச்சுன்னா கர்மத்தை செய் பலனை எதிர்பார்க்காம உன்னுடைய செயலை செய்தால் உனக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது கட்டாயம் கிடைக்கும்.
அதனால் இதான் அப்போ கர்மத்தை செய் பலனை எதிர்ப்பு. இப்போ ரஜினிகாந்த் கல்யாண மண்டலத்தில் கர்மத்தை செய் பலனை எதிர்ப்பார் அப்படின்னு அவர் எழுதி வச்சிருப்பார். இப்போ யோசிச்சு பார்த்தா கிருஷ்ணன் சொன்னது தான், பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொன்னது தான் கரெக்ட். பகவத்தை செய் கர்மத்தை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொன்னது அப்படியே வந்து நம்ம எதிர்பார்க்காமல் செஞ்சோம்னா. இப்போ மெடிடேஷன் இருக்குல்ல, ஓஷோ இதை தான் சொல்கிறார். அதை மெடிடேஷன்றது இதுதான், தனியாக போய் சப்னம் போட்டு காலையில் சூரியனை பார்த்துட்டு உட்கார்றது கிடையாது. அப்படியே வந்து அந்த நம்ம செய்யக்கூடிய காரியத்தில், அதை சாப்பிட்றதாக இருந்தாலும், மது அருந்துவதாக இருந்தாலும், ஓவியம் தீட்டும் போதாக இருந்தாலும், கதை எழுதினாலும், இல்லாட்டி ஒரு அலுவலகத்தில் கணக்கு வழக்குகளை பார்த்துக்கிட்டு இருந்தாலும், எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும், எந்த காரியம், எந்த தூங்குனா கூட, உறங்கினா கூட, தூங்கும்போது நம்ம அப்படியே வேறு ஏதாவது நினச்சிக்கிட்டு கூடாது, தூங்கணும். ரெஸ்ட் எடுக்கிறோமா, தனியாக உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு ஈஸி சேரில் அப்படி இது பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோமா, அப்படியே ரிலாக்ஸ் தான் பண்ணணும், வேறு எதுவும் நினைக்கக்கூடாது. இப்படி இருந்தோம்னா தேட் இஸ் மெடிடேஷன். அப்படியே வந்து அந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டு ஒன்றாகி அப்படியே கரைஞ்சி 100% அப்படியே நம்ம இன்வால்வ் ஆகிட்டோம்னா அதுதான் மெடிடேஷன். தனியாக சப்னம் போட்டு உட்கார வேண்டிய அவசியம் இல்லை, அது மெடிடேஷன் அல்ல, திஸ் இஸ் மெடிடேஷன். இது ஓஷோ சொன்னது. இந்த மாதிரி ஓஷோனுடைய மேட்டர்களை வந்து இப்படி நிறைய பேசிக்கிட்டே போகலாம், நிறைய சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து அவருடைய புத்தகங்கள் நானே 100 books படிச்சிருக்கேன், 100 books படிச்சிருக்கேன். அவர் வந்து 800 books மேலே எழுதியிருக்காரு. அதனால் அவருக்கு வந்து மிகப்பெரிய கடல் மிகப்ப. நம்ம ஒரே ஒரு விஷயத்தில் என்னென்னா, நம்ம மனசுக்குள்ளே இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே, அதாவது நீங்கள் என்னென்னா இதை வந்து இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் மேன், வெற்றி பெறக்கூடிய மனிதர்களாக, அப்படியே வந்து சாதனைகள் படைக்கக்கூடிய மனிதர்களாக, அப்படின்னா உங்களுடைய மனசெல்லாம் எப்படி, எந்த அளவுக்கு இந்த, அதாவது எந்த விதமான பதட்டம் இல்லாமல் அப்படியே ரிலாக்ஸ்டாக அப்படியே இருந்து, இந்த கிட்டத்தட்ட இப்போ மெடிடேஷன் நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் எந்த அளவுக்கு இரண்டரை கலந்து ஒன்றாக அப்படி இருந்து இப்படியெல்லாம் செஞ்சு, அதே மாதிரி இந்த உலகம், இந்த உலகம் அப்படி எப்போ பார்த்தாலும் கவலை நிறைந்த முகங்களோடு இல்லாமல், இந்த உலகம் அருமையான உலகம், பியூட்டிஃபுல் வேர்ல்டு, பியூட்டிஃபுல் வேர்ல்டு. இந்த பியூட்டிஃபுல் வேர்ல்டை வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்முடைய மகிழ்ச்சிக்கு இது வந்து இருக்கக்கூடிய பொருட்கள் ஃபுல்லாக நம்மளை சுற்றி இருக்குது. இதெல்லாம் எப்படி வந்து நமக்கு சாதகமாக நம்ம வந்து பயன்படுத்தி வாழ்க்கையை வந்து வெற்றிகரமாக, சிரித்த முகத்தோடு, மலர்ந்த முகத்தோடு, அப்படியே வெற்றிகரமான பல காரியங்களை செய்து வாழ்க்கையில் வந்து இந்த வாழ்க்கையை சொர்க்கமகமாக ஆக்கி, வாழ்க்கையவே சொர்க்கமாகிறது, சொர்க்கமாக்கிக்கிறது, வாழ்க்கையை நரகமாக்கிக்கிட்டு கிடையாது, வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள் கிடையாது. கஷ்டங்கள் மட்டுமே பதில், கஷ்டங்கள் இருந்தால் கூட அதை அப்படியே நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றி ஹாப்பியஸ்ட் லைஃப். ஏன்னா ஒரே லைஃப், இந்த ஓஷோ சொல்லியிருக்கா, இந்த உலக இந்த வாழ்க்கையை நரகமாக்கிக்கிறதும் சொர்க்கமாக்கிக்கிறதும் உன் கையில் தான் இருக்குது. நீ நினச்சா சொர்க்கமாக்கிடலாம், நீ நினச்சா நரகமாக்கிடலாம். நரகமாக்கிக்கிறணும்னு யாராவது வாழ்க்கையில் நினைப்பாங்களா? யாரும் நினைக்க மாட்டாங்க. வாழ்க்கை வந்து சொர்க்கமாக இருக்கணும், சொர்க்கத்தன்மையோடு இருக்கணும், சந்தோஷங்கள் நிறைந்ததாக இருக்கணும், உற்சாகம் நிறைந்ததாக இருக்கணும், குதூகலம் நிறைந்ததாக இருக்கணும், மலர்ச்சி நிறைந்ததாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி நீங்கள் இப்படியெல்லாம் வாழ்க்கையை வந்து நல்ல முறையில் சந்தோஷமாக ஆக்கிக்கிறணும் அப்படின்னா ஓஷோவினுடைய பாதையை பின்பற்றுங்கள், ஓஷோவினுடைய நூல்களை படியுங்கள், ஓஷோ என்னென்ன சொல்லியிருக்காரோ அதையெல்லாம் கேளுங்கள். அவர் சொல்லியிருக்கிறது எல்லாம் நம்ம நல்ல சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றக்காக தான். இதெல்லாம் நீங்கள் படித்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பீர்கள், மிகப்பெரிய சாதனைகளை செய்வீர்கள், மவுண்ட் எவரெஸ்ட் லெவலுக்கு உங்களுடைய மிகப்பெரிய விடாமுயற்சியோடு மிகப்பெரிய நினச்சி பார்க்க முடியாத உயரத்துக்கெல்லாம் உங்களால் போக முடியும் அப்படின்றத என்னால் உறுதியாக கூற முடியும். இவ்வளோ நேரம் நான் பேசுனதெல்லாம் நீங்கள் கேட்டிங்க இல்லையா. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இரண்டு. ஒரு காரியம், இந்த சைட்டை வந்து உடனடியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெற்றி பெற்ற மனிதர்கள் அவங்களுடைய கதைகள், உண்மையான கதைகள், உண்மையான கதைகள் நிறைய வந்து உங்களுக்கு பயனுள்ள விஷயங்களாக இருக்கும். அந்த மனிதர்கள் சொன்னது, அந்த மனிதர்கள் வாழ்ந்தது, அந்த மனிதர்கள் செய்த சாதனைகள், இது எல்லாமே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அதை கேட்டு நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள்லாம் நிறைய பண்ணலாம், படைக்க முடியும். அதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய நிறைய இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலுக்கு வந்து உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் மட்டும் இந்த பெனிஃபிட்டை வந்து அடைஞ்சி அப்படின்னு நினைக்கக்கூடாது. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, வெல்விஷர்ஸ் எல்லாருக்கும் இந்த விஷயத்தை வந்து அப்படியே ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர்ட்ட போய் சேரட்டும், அவர்களும் உங்களை மாதிரியே பயன்பெறட்டும், பயன்பட்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழட்டும். புரியுதுங்களா? வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க கோயில் ஸ்ரீ காளீஸ்வரர் கோயில், சிவன் கோயில். இது 1000 வருடம் பழமை வாய்ந்தது. இது முற்றிலுமாக சிதைஞ்சு போன நிலையில் இருந்த கோயிலை எனது தந்தையால் கட்டப்பட்டு இந்த பணி 2008 வருடத்திற்கு பிறகு சில காரணங்களால் இந்த கோயில் முழுமையாக கட்டி முடிக்கப்பட முடியவில்லை.
இப்போது 12 வருடங்களுக்கு பிறகு நான் மறுபடியும் இந்த கோயில் கட்டும் பணியை தொடங்கி இருக்கிறேன். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேவகோட்டையில் தேவகோட்டை பஸ் நிலையத்திலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் ராமேஸ்வரம் செல்லக்கூடிய வழியில் இருமத்தி பாலம் என்ற இடத்திற்கு முன்னால் வலதுபுறமாக போனீங்கன்னா அங்கே முட்டக்குத்தி என்ற கிராமத்தில் இந்த கோயில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த கோயிலுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா, 1000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த கிராமத்தில் ஒரு சிவன் கோயில் இருந்ததாகவும் அது முற்றிலுமாக செஞ்சிட்டதாகவும் அந்த கிராமத்து மக்கள் சொல்கிறாங்க. இந்த தகவலை கேள்விப்பட்டு எனது தந்தையார் 2002 அந்த கோயிலை போய் பார்த்த பொழுது அந்த கோயில் இருந்த சுவடே தெரியாமல் அங்கே ஒரே ஒரு சிவன் சிலை மட்டும் சிதைஞ்சு போன நிலையில் இருந்தது. அதை பார்த்ததும் அந்த கோயிலை கட்டலான்னு முடிவு பண்ணி 2005 அந்த கோயில் கட்டும் பணி தொடங்கப்பட்டு 2008 அந்த கோயில் கட்டும் பணி நடைபெற்றது. அப்போது அதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் அதுக்கு செலவு செய்யப்பட்டது. அதற்கு மேலே என்னுடைய தந்தையால் செலவு செய்ய முடியல. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான்குள் என்னும் சொல் என்ற திருக்குறளுக்கு இணங்க அதற்கு கைமாறாக இந்த கோயில் கட்டும் பணியை இப்போது நான் தொடங்கி இருக்கிறேன். இதற்கு மக்களாகிய உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. இந்த சிவன் கோயில் கட்டுற பணி என்பது ஒரு சாதாரண ஒரு காரியம் கிடையாது. இந்த இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், சான்றோர் பெருமக்கள் ஆன்றோர் பெருமக்கள்லாம் தெரியும். அதற்கு சிவனுடைய அருள் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் எந்த நாட்டில் இருக்கும் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம், சிவனடியார்கள், சிவபக்தர்கள், இறைபக்தி கொண்டுள்ளவர்கள், நீங்கள் எந்த மதமாக வேணா இருக்கலாம், நீங்கள் முஸ்லீம்ஸாக இருக்கலாம், கிறிஸ்டியன்ஸாக இருக்கலாம், ஏன்னா இறைபக்திக்கு மத பாகுபாடெல்லாம் கிடையாது. அதனால் இந்த கோயில் கட்டும் இந்த சிவன் கோயில் கட்டும் பணி தகவலை இந்த வீடியோவை முடிஞ்சவரை பகிருங்க. அதுவே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இந்த சிவன் கோயில் நான் கட்ட போற கோயில் கிடையாது, இது நீங்க கட்ட போற கோயில், நாம எல்லாம் சேர்ந்து கட்ட போற கோயில். இந்த கோயில் கட்டும் பணிக்கு கோடிக்கணக்கான ரூபாய் தேவைப்படுகிறது. ஏன்னா 2 ஏக்கர் பரப்பளவில் இது ஒரு பெரிய பிரதானமான சிவன் கோயிலாக இது கட்டப்படுகிறது. அதனால் இந்த கோயில் கட்டும் பணிக்கு உதவ நினைப்பவர்கள் நன்கொடை அளித்து உதவுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் வங்கியின் விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. உங்களால் முடிந்த தொகையை அந்த வங்கியின் விவரங்கள் மூலமாக நீங்கள் செலுத்தலாம். அதன் மூலமாக அந்த சிவப்பணியில் நீங்கள் ஈடுபடுவதன் மூலமாக உங்களுக்கு மகா புண்ணியங்கள் வந்து சேரும். கூடிய விரைவில் இந்த கோயில் கட்டும் பணி உங்களுடைய ஆதரவினால் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு அதே வேளையில் இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகத்தையும் இதே சேனலில் ஒளிபரப்பு செய்வேன் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கோயிலுடைய இந்த சிவன் கோயில் கட்டும் பணி சிறப்பாக கட்டி முடிப்பதற்கு எல்லாம் வல்ல ஈசன் என்னை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எங்களது பல்வேறு விதமான பயிற்சிகள் கருத்தரங்கங்களில் கலந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் மற்றும் புத்தகங்கள் குறுந்தகடுகளை வாங்க விரும்புபவர்கள் எங்களுடைய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளவும்.